இந்தியாவோட நயாகரா ஃபால்ஸ்னு பட்டம் வாங்கினேன் சித்திரக்கூடம் சித்திரக்கூட் ஃபால்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. நான் சத்தீஸ்கருக்கு போகிறோன்னே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே போகாத மாவோஸ்ட் இருக்காங்க அப்படின்னாங்க. பட் அது வந்து நியூஸில் அப்பப்போ அந்த மாதிரி காமிச்சிடுறாங்க, அவங்களுக்கு போட வர நியூஸில் டிஆர்பி எதுன்னு காமிச்சிடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அது சேஃபாக தான் இருந்துச்சு. அங்கங்கே அந்த சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகணுன்னா பயப்படாமல் போகலாம். இந்தியாவிலேயே வைடஸ்ட் ஃபால்ஸ் இதுதான். ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும், அதனால தான் இதை வந்து நயாகரா கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. மான்சூன் டைமில் வந்து தண்ணி பயங்கரமாக இருக்கும், நிறையா கொட்டும். நான் போன டைமில் வந்து டிசம்பர் டைம் போனேன், தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. சே ட்ரோன் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இங்கே வந்து போட்டிங் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ. வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. சில சமயம் வந்து இந்த ஃபால்ஸில் லைட்டிங் போடுவாங்க, நான் போனப்போ பார்க்க முடியல. இந்த ஃபால்ஸ் வியூவோடவே உங்களுக்கு வந்து ஒரு ரெசார்ட்டும் வந்து அந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான பிளேஸு. இந்த ரெசார்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஜக்தல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா தான் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு. இருந்தாலும் நைட் ட்ராவல் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நான் பைக் டூர் போகும்போது ரொம்ப லாங் டூர் கவர் பண்ணோம், ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நைட் ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாக்பூர்லேருந்து ஜான்சிக்கு வந்தது, இல்லாட்டி ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லி போனது, எல்லாமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ராஜஸ்தான் ரோடும் அப்படி தான். நம்ம ஊரில் வந்து மாடுகளும் ஆடுகளும் வந்து ரோட்டில் படுத்துகிட்டு இருக்கோம், ராஜஸ்தான் போகும்போது வந்து ஒட்டகம் நடுவில் நின்றுட்டு இருந்துச்சு. ஜெய்ப்பூர் ரோட் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு, ஹைவே நல்லாயிருக்கும் உள்ளே போயிட்டிங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. அதுக்கப்புறமா அந்த டெல்லி போகிற ஆக்ராலேருந்து டெல்லிக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு ஒன்று வச்சுருக்காங்க. பைக்குக்கு நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து டோக்கன் வாங்கினேன், ஐ மீன் டோல் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நான் இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது வந்து ஒருவேளை ஆல்ரெடி ஒரு நல்ல வியூவில் ரூம் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நைட் ட்ராவல் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பண்ணிடலான்னு பண்ணிடுவேன். இல்லாட்டி இருட்டுறப்போ நான் அங்கேயே நிறுத்தி ஆப் ஓப்பன் பண்ணி புக் பண்ணிப்பேன். இப்போ ஈஸ்ட் சைட் போனதுனால எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே வந்து 5 மணிக்கே வந்து சூரியன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி ரூம் புக் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. சில சமயம் அதுமாதிரி ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஏதாவது லாரி கீரி அதெல்லாம் வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் வந்து லாரியில் பொதுவாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, சவுண்டு ஹாரன் போட்டு நடுவில் ஓகே நிலை இருக்கும். எதுக்கு சவுண்ட் ஓகே ஹாரன் போடுறாங்க, உங்களுக்கும் அந்த டவுட் வந்துருக்கலாம், ஒருவேளை எதுவும் தப்பாக போடுறாங்களான்ட்டு. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுக்கு இப்படி போடுறாங்கன்ட்டு. அந்த ஓகே அப்படின்றது வந்து ஆன் கெரோசின் கலந்து அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு, இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக சவுண்ட் ஓகே ஹாரன் அப்படின்னு போடுறாங்களாம்மா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரிப் முடிச்சுட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து ட்ரிப் முடிச்சுட்டு நேராக வைசாக் போனேன். வைசாக் கீழே விஜயநகரம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து நான் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், பேர் சிவகுமார்னு, கோகர்ணா வீடியோவில் பார்த்துருப்போம். மை நேம் இஸ் சிவகுமார், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். வணக்கம் சென்னை. அன்னைக்கு நைட் நான் வந்து அவரோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். ஸ்டே பண்ணிவிட்டு
ஈஸ்ட் சைடில் நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தேடினேன். ஒரு சூப்பர் பிளேஸ் ஒன்று சிக்கிச்சு. அடுத்து நான் அந்த பிளேஸுக்கு கிளம்புனேன். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.